ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி. மாலையில் சூரியனை தரிசித்தலும் ஹோம புகையை படுதலும் தன்னை விட சிறியவளோடு புணர்தலும் இரவில் பால் சாதம் சாப்பிடுவதும் நாளுக்கு நாள் ஆயுளை வளர்க்கும். பிணப்புகையை சுவாசிப்பதும் தன்னை விட வயது அதிகமானவளோடு புணர்தலும் இரவில் தயிர் சாதம் சாப்பிடுவதும் தேங்கும் தண்ணீரை குடித்தலும் நாளுக்கு நாள் ஆயுளை குறைக்கும். ஓம் ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோத ரூபம் யோகீந்திரமீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய வித்மஹே குருசாமி புத்திராய அகஸ்ய சிஷ்யாய் தீமஹி தன்னோ ஞானகுர் பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. இப்பொழுது மனதினுடைய பயிற்சி இரண்டாம் பாகம் ஆரம்பிக்க போகிறேன். இதில் ஒரு சிறு பயிற்சி கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லாம் செஞ்சால் மனசு நல்லா பலப்படும். இதுலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். இதுக்கு வந்து சைலன்ஸாக ஒரு இடம் வேணும். உங்களுக்கு சத்தம் இல்லாமல் சவுண்ட் ப்ரூஃப் ரூம் தான் நல்லது. சத்தம் இல்லாத ஒரு இடம் வேணும். அதில் வந்து காற்றோட்டம் இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கணும், காற்று இருக்கணும். நீங்கள் வடக்கு பக்கமாக உட்கார்றப்போல அரேஞ்ச் பண்ணிக்கணும். வடக்கு பக்கமாக பார்த்து ஒரு ஆசனம் போட்டு உக்காந்துக்கின்னு பத்மாசனம் சித்தாசனம் கீழே பழகெல்லாம் போடணும். உங்களுக்கு எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். வெறும் தரையில் உட்காரக்கூடாது, வெறும் வயிறு இருக்கணும், சாப்பிட்டுலாம் பயிற்சி பண்ணக்கூடாது. அப்போது வடக்கு பக்கம் கண்ணை மூடி கையெல்லாம் கோத்துக்கினு காலை மடிக்கின்னு ஏற்கனவே ரூல்ஸ் பிரகாரம் வந்து உங்களுடைய கவனத்தை ஆக்ஞா சக்கரம் புருவ மத்தியில் வைங்கோ. புருவ மத்தியில் வச்சு நீங்களாக எதுவும் நினைக்காதீங்க. நல்ல கவனம், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. பேசாமல் அங்கே மட்டும் கவனம் மட்டும் அங்கே இருக்கட்டும். தாட்ஸ் வரும் சித்தத்துலேருந்து, உள்ளேருந்து தாட்ஸ். நீங்களாக எதுவும் நினைக்காது, தாட்ஸ் வரும், வரட்டும். நீங்கள் பேசாமல் இருங்கோ. இன்னொரு தாட்ஸ் வரும், போட்டோம். அந்த தாட்ஸை கவனிக்க, அந்த தாட்ஸை கவனிச்சிங்கன்னா அதை அப்படியே எடுத்துன்னு போடுவோம். ஒன்றுக்கு ஒன்று ஒன்று கொண்டு அரை மணி நேரம் வேறு எதாவது நினச்சின்னு இருப்பீங்கோ. எண்ணங்கள் வரும், அதை கவனிக்காதீங்க, பேசாமல் இருங்கோ. எண்ணங்கள் வரும், வரட்டும், நீங்கள் பேச, நீங்களாக எதுவும் நினச்சிடாதீங்க. அதாவது சும்மா இருக்கிறது பேர் இருக்குது, சும்மா இருக்கிற பயிற்சி இது. இதுக்கு ரொம்ப கஷ்டம், சும்மா இருக்கவே முடியாது யாருக்குமே. அந்த தாட்ஸை அடக்கி 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 எதுவும் நீங்களே எதுவும் நினைக்காத ஒரு ஸ்டேஜ் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆன்மீக பாதையில் கால் எடுத்து வச்சுட்டிங்கன்னு அர்த்தம். பயிற்சிக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு. இது எதுவும் நினைக்காமல் இருக்கணும். இது நினைக்காமல் இருந்து நல்லா பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டு பேசாமல் இருந்தால் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு வரைக்கும். உதாரணமாக சொல்கிறேன், இது பயிற்சி பண்ண பிறகு நல்லா இருந்து ரிசீவிங் ஸ்டேஜ்னோ, எதுவும் நினைக்காமல் தானாக வர ஸ்டேஜ் எதுவுமே நினைக்காமல் நீங்களும் எதுவும் நினைக்காமல் பேசாமல் இருக்கணும். பேசாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் மனசில் ஒரு கேள்வி கேட்டுட்டு அங்கே பேசாமல் இருக்கணும், அந்த கேள்விக்கு பதில் வரும். ஏன்னா எல்லாம் சூட்சுமத்தில் வானத்தில் இருக்குது, ஆகாயத்தில் இல்லாமல் எதுவுமே இல்லை. நடக்க போகிற சம்பவம், நடந்த சம்பவம் எல்லாமே இருக்குது அங்கே. அங்கேருந்து ரிசீவ் வரும். அது என்ன கேட்டுக்க, நான் காலையில் தூங்கி எழுந்ததும் தெருவில் போய் யாரை பார்ப்பேன் ஃபஸ்ட்டு, முதல் முதல் நான் யாரை பார்ப்பேன்னு ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு பேசாமல் இருங்க, நீங்கள் உள்ளேருந்து பதில் வரும். நீங்களே எதுவும் நினைக்கக்கூடாது, நீங்கள் நினைக்கே கூடாது, தானாக பதில் வரும். அதை ரிசீவ் பண்ணுங்க. என்ன வரும்னா, ஏதாவது ஒரு ஆளை பற்றி வருதுன்னா நீங்கள் தூங்கி எழுந்து பார்த்தா காலையில் அந்த ஆள் ஒரு ரோட்டில் இருப்பான். இதெல்லாம் பயிற்சி, இதெல்லாம் சாதாரணம் இல்லை. நடக்க போகிற சம்பவத்தை சித்தத்துலேருந்து வரும் உனக்கு. ஏன்னா எல்லாம் வானத்தில் இருக்குது, நடக்க போ எல்லாம் ப்ரீ பிளான், எல்லா விஷயமும் ப்ரீ பிளான் தான். நீ என்ன கேள்வி கேட்டாலும் அங்கே வரும். இப்போ ஞானிகள்லாம் பழகமானும், அப்படி கண்ணை மூடுவாங்க, இது நடக்கிறது உடனே சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும், பழக்கம் அவங்களுக்கு, நடக்க போகிறது நடந்ததெல்லாம் தெரியும். நம்ம குருநாதர் வாழ்க்கையில் எவ்வளோ நடக்கலை, இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. இது சாதாரண பயிற்சி இல்லை, மாத கணக்கில் பண்ணணும், நிற்காது மனசு, நிற்காது. என்ன நடக்குதுன்னா ஒரு தாட்ஸ் வந்து அந்த தாட்ஸில் கவனம் வச்சு அப்படியே எழுத்துன்னு போடுவோம். உங்களை அந்த தாட்ஸை கவனிக்கூட, வருத்தம் விட்டுட்டு போட்டோம்,
சம்பந்தம் இல்லாமல் வரும். மனசுக்கு எதுக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தம் இருக்கா, உனக்கும் சம்மந்தம் இருக்கா, எதுவோ வரும். எதுவும் கவனிக்காதீங்க, நீங்களே எதுவும் நினைக்காதீங்க. காலையில் நான் யாரை பார்க்க போகிறேன் நீ என்ன நினச்சிக்க, பேப்பர் கார் வரும் பால் கார் வரான்னு நினச்சிக்கோ, அதெல்லாம் நினைக்கூடாது, நினைக்கவே கூடாது. பேசாமல் இருக்கணும். யார் வருவாங்கன்னு கேட்கணும் ஒரு கேள்வி. ஏதாவது ஒரு பெரிய தலைவர் வருவார்னு சொன்னால் அந்த தலைவர் அந்த ரோட்டில் வருவார் நாளைக்கு கண்டிப்பாக. நடக்கக்கூடிய சம்பவத்தை அதுக்கு தெரியும். அதனால் இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. சைலன்ஸாக இருக்கணும். அது மாத்தம் இப்போ நான் சொல்ல போகிறது ஆன்மீக அதிசயம். முன்ன நான் சாமிஜி சபா மெம்பர்ஸுங்க ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. எல்லோரும் வேலூருக்கு போகணும். வேலூருக்கு போகிற வழியில் பூட்டுத்தாக்குன்னு ஒரு ஊர், அது பக்கத்தில் நந்தியாலன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மழையே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜரத்னம் ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவர் தான் சாமிஜியை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுங்கள் சாமி, இங்கே மழையே இல்லை சொல்லிட்டு. சாமிஜி எந்த ஊரில் எந்த இடத்துல எப்போ பூஜை பண்ணாலும் அன்றைக்கி மழை வரும். எங்களுக்கு தெரியும். அவர் என்ன போனால் கொடை தான் எடுத்துன்னு போவோம் கண்டிப்பாக. அது என்னுடைய அனுபவம். எங்கே போனாலும் மழை வரும் அவருக்கு. அப்போ எல்லோரும் வந்து பஸ்ஸில் போயிட்டு அந்த பூட்டுதாக்குன்ற இடத்துல ஒரு ஸ்கூலில் எங்களை இறக்கி விட்டாங்க. ஸ்கூலில் தங்கணும். அங்கே பெரிய ஒரு மலை அடிவாரத்தில் பெரிய பந்தல் போட்டிருந்தாங்க பூஜை பண்ணுறதுக்காக. சாமிஜி எல்லாரும் போனோம். உள்ளே வந்து பூஜை ஹோமம் நடந்துன்னே இருக்குது. வெளியே வந்து ஐஸ் கட்டி மழை, பெரிய பெரிய கல் ஐஸ் கட்டி மழை பெய்யுது. எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க மழையே இல்லைன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சுது, ஹோமெல்லாம் முடிஞ்சுது. பூஜை முடிஞ்சிட்டு வந்து எல்லாரும் அவர் காலில் வந்து கும்பிட்டு வணங்கினாங்க. அப்புறம் அந்த ஒரு பெரியவர் வந்து ஒரு அவங்க பொண்ணு எட்டுன்னு வந்தார். ஐயா எங்களுக்கு எங்கள் பொண்ணுக்கு வந்து காதில் ஒரே சீவு வருது, வலியாக இருக்குது, கவனம் இல்லை. அதுக்கு மருந்து எந்த மருந்தும் கொடுத்து கவனிக்கலை, நீங்கள் கொஞ்சம் அதை குணப்படுத்துங்களேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை வந்து ஒரு பெஞ்ச் மேலே படுக்க வச்சார். என்னை கூப்பிட்டார், ராமு நீ அந்த பொண்ணுக்கு வந்து பிராணசக்தி கூட ஹீலிங் பண்ணினார். நான் முதல் முதல்ல சாமிஜிக்கிட்ட பயிற்சி பெற்று ஹீலிங் பண்ணுறது அன்றைக்கி தான் முதல்ல. அந்த பொண்ணை படுக்க வச்சு நல்லா கும்பக பிராணாயம் பண்ணிட்டு ஆள் காட்டி கட்டவரில் அந்த காது வழியாக அந்த பிராணசக்தியை பாசிட்டே இருந்தேன். ஒரு 5 ரவுண்டு பண்ணேன். பண்ணிவிட்டு நேர்ந்து போமான்னேன். அப்புறம் அந்த பொண்ணை கேட்டாங்க, என்னமான என்ன தெரியாது, காதில் சூடாக ஏதோ மருந்து விட்டா போல இருக்குதுன்னு சொன்னார். அப்புறம் குணமாயிடுச்சு. அது வேறு விஷயம். ஏன்னு சொன்னேனாக்கா பிராணசக்தி அவ்வளோ வெளிப்படுது. அவர்கிட்ட கற்றுக்கின பயிற்சி இது செஞ்சோம். இது ஒரு அதிசயம். இதுவெல்லாம் நான் சொன்ன பயிற்சிகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய நமஹ.